அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று காண இருப்பது ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய மூச்சிறைப்பு நோயாகும். இந்த நோய் எப்படி வருகின்றது, எதன் காரணமாக வருகின்றது, இந்த நோயினுடைய உணவின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையையும், மேலும் நமது நடத்தையின் மூலமாக வரும் பிரச்சனையையும் நாம் இன்று காணலாம். இந்த நோய் ஆஸ்துமா என்பது ஆத்மாவே அலட்டும் நோய் என்று அதை அந்த நோய் வந்தவர்கள் அதனுடைய கஷ்டத்தை அனுபவித்து அதை கூறுவார்கள். இந்த நோய் பரம்பரையாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இது உணவின் மூலமாக வருகிறது. ஒவ்வாத உணவுகளான பால், கோதுமை, சிட்ரஸ் பழங்கள், மேலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதனாலும், உப்பு அதிகமான உணவுகளை எடுத்தாலும், உப்பு என்பது நாம் பாக்கெட்டில் அடிக்கும் டேபிள் சால்ட் என்று சொல்லக்கூடிய உப்பாகும். இந்த ஆஸ்துமா நோய் அதிகப்படுவதற்கு துணையாக அமைகின்றது. மேலும் அலர்ஜியான உணவுகள் சிலருக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளினாலும் இந்த ஆஸ்துமா நோய் வருகின்றது. சில பேருக்கு மீன் உணவுகள் ஒத்துக்கொள்ளாது. இன்னொரு வகையான காரணங்கள் நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால், மனக்கோளாறின் களினாலும் இந்த ஆஸ்துமா நோய் வருகின்றது. தீராத மனக்கவலை, மேலும் ஒரு ஆள் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அதன் காரணமாக ஒரு துவேஷம் ஏற்பட்டு அந்த ஆஸ்துமா நோய் உடனடியாக வருகிறது. இதற்கு காரணம் பெரும்பாலும் அந்த சுவாசத்தின் சம்பந்தப்பட்ட நரம்புகள் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதனால், நாம் சின்ன மாற்றங்கள் நம் மனதில் நடந்தாலும் இந்த ஆஸ்துமா நோய் மிக தீவிரமாக தூண்டப்படுகிறது. இப்பொழுது நாம் இந்த ஆஸ்துமா நோய் வருவதற்குண்டான காரணங்களையும், அதற்குண்டான உணவுகளை எதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் புரிந்து கொண்டோம். இனி அடுத்ததாக இந்த ஆஸ்துமா நோயை எப்படி நாம் கட்டுப்படுத்துவது, அல்லது இந்த ஆஸ்துமா நோய் இல்லாமல் எப்படி செய்வது என்பதை, யோக பயிற்சியின் மூலமாக எப்படி சரி செய்வது என்பதை காணலாம். இந்த யோக பயிற்சியானது மிகவும் நுட்பமாக உச்சென்று, குறிப்பாக இந்த சுவாச நரம்புகளும் சதைகளும் மிகவும் நுட்பமானவை. இவை நமது கண்ட்ரோலிற்கு அப்பாற்பட்டவை. ஆகவே நாம் முதலில் சதைகளை நம் வசம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் யோகத்தில் நிறைய இருக்கின்றது. இந்த சதைகளானது குறிப்பாக மார்பு தசை, முதுகு தசை, மார்பு குட்டை இணைக்கும் தசை, டயஃப்ரம் ஆகியவைகளை நமது யோகாசனத்தின் மூலமாக அவைகளை கட்டுப்படுத்தி சுருங்க செய்து, பிரிய செய்து, காற்று அதிகமாக உட்கொள்ளும் அளவிற்கு அதைகளை நாம் சரி செய்கின்றோம். குறிப்பாக புஜங்காசனம், பச்சிமோத்தாசனம் ஆகிய ஆசனங்கள் இவைகளுக்கு நல்ல உதவியாக இருக்கின்றன. இரண்டாவதாக நாம் மூச்சு பயிற்சியை எடுத்துக்கொண்டோமானால், இதற்கு நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியானது இந்த ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துவதற்கு மிகுந்த உதவியாக இருக்கின்றது. மேலும் விலோமா டூ என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை நாம் அதிகமாக செய்தோமானால், அது இதில் நிபுணத்துவம் வாய்ந்த குருக்களிடம் சென்று இந்த விலோமா டூவை நாம் அதிகமாக செய்தோமானால், இந்த நுரையீரல் சதைகள் காற்று உச்சல்லக்கூடிய பகுதிகள், நுரையீரலுடைய சிறு சிறு சதைகள் நன்கு விரிந்து அதனுடைய வேலை செய்யக்கூடிய திறமை அதிகரித்து
அதனுடைய தசைகள் ஸ்ட்ரென்த் ஆகிறது. இது மிகவும் அனுபவபூர்வமான உண்மையாகும். இப்பொழுது நாம் எந்தெந்த உணவுகளை நாம் உட்கொண்டால் இந்த ஆஸ்துமா பிரச்சனையானது தீவிரப்படுத்தாமல் உணவின் மூலமாக கட்டுப்படுத்தலாம் என்பதை இப்பொழுது காணலாம். முதலில் நாம் ப்ரோக்கோலி என்று சொல்லக்கூடிய ஒரு காய்கறியை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ப்ரோக்கோலி என்பது மார்க்கெட்டில் கிடைக்கிறது. இரண்டாவதாக ஆப்பிள் பழங்களை அதிகமாக சாப்பிட்டால் இந்த ஆஸ்மா நோய் கட்டுக்குள் வருகிறது, இதை நிரூபித்திருக்கிறார்கள். அடுத்து வெள்ளைப்பூண்டு, கேரட் இவைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி, கொள்ளு போன்றவைகளை, மேலும் பிளாக்ஸீட் என்று சொல்லக்கூடிய சீடையும் நாம் வறுத்து பொடி செய்து வைத்துக் கொண்டு உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இவைகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டு மேற்கூறிய ஆசனங்கள் நிறைய இருக்கின்றன. சலபாசனம், தனுராசனம், பச்சிமோத்தாசனம், உசட்டாசனம் என்று மார்பு பகுதி விரியக்கூடிய ஆசனங்கள் நிரம்ப இருக்கின்றன. அவைகளையும் நாம் செய்து வந்து தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் இந்த ஆஸ்துமா நோயை முழுமையாக நாம் கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். மேலும் இந்த உணவுகளை சரியாக எடுத்துக்கொண்டு ஆசன பயிற்சியையும் மூச்சு பயிற்சியையும் தொடர்ந்து விடாது நாம் செய்து கொண்டு வந்தோமானால் இந்த நோயை, ஆஸ்துமா நோயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்து நாளடைவில் அந்த நோய் இருந்த தடமே தெரியாமல் லங்ஸ் முழு சக்தியை கொண்டு வந்து நம்மை இந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபட செய்யும். இது திண்ணமாகும். நாம் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு அலோபதி வைத்தியத்தின் அவசரத்திற்கு இது தீர்வதற்காக அதனுடைய வீரியத்தை சற்று குறைப்பது போல் பண்ணுவதற்காக நாம் நாடுகின்றோம். ஆனால் அது நிரந்தர தீர்வு கிடையாது. இந்த நோயினுடைய அடித்தளத்தை நீக்கி இந்த நோயே இல்லாமல் இருப்பதற்காகத்தான் இந்த யோகாசன பயிற்சியும் இந்த உணவு முறை மாற்றமும் ஆகும். எனவே அனைவரும் அதை புரிந்து கொண்டு திருப்பி திருப்பி ஒரே நிலைக்கு நாம் வராமல், ஆஸ்மா வருகிறது, ஆங்கில மருந்து சாப்பிட்டோம், பின்னர் சரியானது போல் தெரிகிறது, மீண்டும் வருகிறது என்ற நிலையை மாற்றி முழுமையாக நாம் விடுபட வேண்டும் என்பது என் போன்று பயிற்சியாளர்களின் விருப்பமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.